தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:18. 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆனால் நம்ம எப்படி அவரை கூப்பிடுகிறோம் அப்படின்றது முக்கியம். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அநேக ஜப குறிப்புகள் இருக்குது, விண்ணப்பங்கள் இருக்குது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆனால் நம்ம எப்படி கூப்பிட்டா இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, யாருக்கு வேணாலும் ஆண்டவர் பதில் தருவேன்றார். இல்லை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும், கிறிஸ்தவங்களாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும், எந்த ஜனத்திலாயினும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அதாவது மாம்சத்தில் இருக்கிற எல்லாரும், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம், நான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படி தான் அப்படிதான்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்போ யாராக இருந்தாலும், எந்த மதம், எந்த இனம், யாராக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், நிச்சயமாக அவர் அதிசயம் செய்வார். ஆனால் இன்னொன்று வந்து, அவரை நோக்கி கூப்பிடுதானாலும் சரி, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். இந்த 145 சங்கீதத்தில் உள்ள அந்த முன்னாடி இருக்கிற முகவுரையை நம்ம பார்த்தோம்னா, தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த சங்கீதத்தை யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீது ராஜா. இதை வந்து ஒரு ஸ்தோத்திர சங்கீதம்னு சொல்கிறார். ஏன்னா தாவீது ராஜா வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாரு, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறாரு, அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் அவருக்கு கிடைக்குது. அதனால அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நம்மளுக்கும் சொல்றாரு, நீங்களும் அவரை கூப்பிடுங்க, ஆனா ஒரு உண்மை இருக்கணும் நீங்க கூப்பிடுகிறதுல, அப்போ நிச்சயமா நீங்களும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். ஏன்னா அந்த முதல் வசனம், இந்த 145 சங்கீதம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உமது நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். தாவீது ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, எப்பொழுதும் என்றென்றைக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வந்து எல்லா நேரமும் ஆண்டவரை வந்து மனசுலயோ உள்ளத்திலேயோ ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கிறோம். அது ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு நான் வந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேங்க, ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு இல்லைன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்குன்னு கிடையாது, என்றென்றைக்கும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த போறோம், அந்த உலகத்துல நம்ம கண்ணை திறக்கும் போதும் அவரை துதித்து கொண்டே தான் நம்ம இருக்க போறோம். அதனால நம்ம எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம உண்மையாய் கூப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்களை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நிச்சயமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்குற காரியம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு உண்மை இருக்க வேண்டும். அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ பாருங்க, அந்த கிணற்றண்டையில் இருக்கிற சமாரிய ஸ்திரீ, அந்த சமாரியர்கள் எல்லாம் வந்து மலையில தொழுது கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில தான் கடவுளை கும்பிடுவாங்க. அந்த மலை இந்த மலைன்னு சொல்லி சபரிமலைன்றாங்க, இங்கே வந்து திருச்சி மலைக்கோட்டை, அதே மாதிரி நிறைய மலைகள் நம்மளுக்கு தெரியும் அங்கங்கே. ஆனால் அதே மாதிரி அந்த சமாரிய ஸ்திரீயும் வந்து அவங்க சமாரியர்கள் எல்லாம் மலையில தான் ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க. அப்போ அவ கேட்குறா இயேசாமிகிட்ட வந்து, நாங்கள்லாம் இந்த மலையில் தொழுது கொள்ளுகிறோமே, நீங்கள்லாம் எருசலேம் தேவாலயத்தில் தொழுது கொள்ளுகிறீங்களே, எங்கே ஆண்டவரை தொழுது கொண்டா எங்களுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும்? நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு இடத்துல போய் நம்ம இந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடங்க, இங்கே போய் நம்ம ஜபம் பண்ணால் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஒரு தடவை வேலூரில் வந்து ஒரு ரிட்ரீட் மாதிரி ஒரு திருவிழா மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு ஆலயம் பேர் வாக்கு மாறா வல்லநாதா ஆலயம்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா திரள் திரளான கூட்டங்கள் அங்கேயெல்லாம் பாய் படுக்க போட்டு படுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம், யார் போய் அந்த இடத்துல போய் ஜப குறிப்பு வச்சாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்களாம். ஸோ வேலூரில் ஒரு தடவை செய்தி கொடுக்க கூப்பிட்டுருக்கும் போது அந்த ஆலயத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ நான் வந்து பார்த்தேன். அப்போ இந்த ஆலயத்தில் ரொம்ப ஒரு வல்லமை இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
அப்பா வந்து இந்த வசனத்தை வந்து அங்க கீழே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. உண்மைதான், ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம தொழுது கொண்டா உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய ஒரு வல்லமை நிறைந்த இடம். இந்த இடத்துல நம்ம ஜபக்குறிப்புகள் எல்லாம் கேட்கப்படுகிறது அப்படின்னாலும், அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் அந்த சமாரிய ஸ்திரீ மலையில் வந்து பெருசாக கிடையாது. எருசலேம் தேவாலயம்னா ஆண்டவரே சாலமோனுக்கு அந்த அளவெல்லாம் சொல்லி பார்த்து பார்த்து கட்டின ஆலயம், நிச்சயமாக நான் என்றென்றைக்கும் இதிலே வாசமாக இருப்பேன் அப்படின்ட்டுலாம் சொன்ன ஆலயம், அந்த இடத்துல போய் ஜபம் பண்ணால் நிச்சயமாக நம்மளுக்கு நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லைனா இந்த ஆலயத்தில் போய் நம்ம ஜபம் பண்ணால் நம்மளுக்கு பதில் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம உள்ளத்தில் ஒரு உண்மையோடு நம்ம ஜபம் பண்ணாமல் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆலயம், வல்லமை நிறைந்த ஆலயம்னா கூட நம்மளுக்கு பதில் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால தான் ஏசாமி சொல்கிறாரு, நீங்கள் அந்த மலையில் மாத்திரம் கிடையாது, எருசலேம் தேவாலயத்தில்னு கிடையாது. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா, ஓ நீங்கள்லாம் தப்பாக ஜபம் பண்ணுறீங்க, அந்த மலையில் எல்லாம் ஒழுங்காக எருசலேம் தேவாலயத்தில் வாங்க, அங்கே வந்து ஜபம் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஏசாமி வந்து என்ன சொல்கிறாரு, நீ மலையில் வேணா ஜபம் பண்ணிக்கோ, எருசலேம் தேவாலயத்தில் வேணா ஜபம் பண்ணிக்கோ, வேற எங்கன்னா கூட நீ போய் ஜபம் பண்ணிக்கோ, ஆனால் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். எந்த இடத்துல ஜபம் பண்ணுறன்றது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜூமில் ஜபம் பண்ணுறோம், எந்த இடத்துல ஜபம் பண்றது முக்கியம்னு கிடையாது. அவர் தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த உண்மை உள்ளத்துல இல்லனா நீ எவ்வளவு பெரிய எருசலேம் சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயத்திலேயே நீ போய் ஜபம் பண்ணா கூட உனக்கு நடக்காது அப்படின்றார். ஏன்னா ஏசாமி சொல்றாரு, ஓ சாலமோன் எவ்வளோ பெரிய ஆளு, இந்த தேவாலயம் எவ்வளோ பெரிய ஆலயம், இங்கே போனால் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஜனங்களை பார்த்து ஏசாமி சொல்றாரு, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இதோ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆலயத்தை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம எங்கே ஜபம் பண்ணுறோம் அப்படின்றது நல்லது தான். நம்ம சில இடத்துல பரிசுத்தவான்கள், இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்ய திருச்சபையனும் ஐயா முழங்கால் போட்டு ரத்தம் சிந்தி பண்ண ஜபம் நம்ம இந்த இடத்துல பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஜபங்கள் கேட்கப்படும்ன்றது உண்மையாக இருந்தாலும், நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்குதா, ஒரு உண்மையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமா, அப்படி இல்லைன்னா நம்ம ஜபம் கேட்கப்படாது. அதான் ஏசாமி அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்கிறா, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்றார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேதபாரகர் பரிசேயர்லாம் ஆண்டவரை தொழுது கொள்றாங்க, ஜபம் பண்றாங்க, ஆனா பாருங்க அங்க ஒரு உண்மையே இல்லை உள்ளத்துல. ஏசாமி அவங்கள பார்த்து ரொம்ப கண்டிக்கிறாரு. வெளியில பாக்குறவங்க எல்லாம் அவங்க பண்ற ஜபத்தை பார்த்து ஐயோ என்ன மாதிரி ஜபம் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்கள மெச்சிக்கணுமா, அவங்கள புகழ்ந்து போற்றணுமா, ஆனா ஆண்டவருக்கு தான் உள்ளத்தை தெரியுமே, உள்ளத்துல உண்மை இல்லாம ஜபம் பண்றாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியுது. அதனால அவர் என்ன பண்றாரு, டைரக்டாவே அவங்கள பார்த்து சொல்றாரு. மத்தேயு 15:7-8 மாயக்காரரே உங்களை குறித்து அப்படின்றாரு. மாயக்காரரேனா என்ன, இந்த மாதிரி மாயமாலம் பண்றவங்க, ஜாலக் பண்றவங்க, மற்றவங்களுக்கு முன்பாக வேஷம் பண்ணுகிறவர்கள், மாயம்னா வேஷம், வேஷம் பண்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி வேதபாரகர் பரிசேயரை பார்த்து சொல்றாரு. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல அந்த நம்ம இப்ப ஐயர் மாதிரி நல்ல வெள்ளை அங்கி போட்டு நல்லா நீட்டமா அங்கிகள் எல்லாம் போட்டு வேதத்தை பாராம படித்தவங்க, அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருக்கிறது. அதாவது வாயினால நல்லா ஆண்டவரை புகழ்றாங்களாம், உதடுகளினால ஆண்டவரை நல்லா துதிக்கிறாங்களாம், ஜபம் பண்றாங்களாம், ஆனா உள்ளத்துல வந்து ஒரு உண்மை இல்லை. இருதயம் வந்து இருதயத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் அப்படி கிடையாது. சும்மா வெளிவேஷத்துக்கு தான் பண்றாங்க. என்ன மாதிரி வெளிவேஷம் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, சந்தை வெளிகள்ல போய் நின்றுகிட்டு 10 பேர் 100 பேர் பார்க்குற இடத்துல போய் நின்றுகிட்டு நீண்ட ஜபம் பண்ணுவாங்களாம். அதிக ஜபம் பண்ண உடனே எல்லாரும் நினச்சுக்கணுமா அவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியுது அவங்க உள்ளம் எப்படிப்பட்டதுன்னு. அவங்க ஜபம் பண்றது வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு உண்மையுள்ள ஒரு ஜபம் கிடையாது, சும்மா ஒரு வெளிவேஷமான ஜபமாக இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, அவங்கள பார்த்து டைரக்டாவே சொல்றாரு, மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்தில் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது.
இன்னைக்கு நம்ம வந்து சும்மா பேருக்காக ஜபத்துல வந்து உட்கார்ந்து பேருக்காக நம்ம வாய் அசைச்சிட்டு பாட்டு பாடி ஜபம் பண்றோமா, இல்லைனா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாக நம்ம ஜபம் பண்றோமா? உண்மையா ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்ம சமீபத்துல வருவார். நம்ம போலித்தனமா ஜபம் பண்ணோம்னா ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு தூரமா போயிடுவாரு. இன்னைக்கு நம்ம அந்த உண்மையுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்றார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம வெளிவேஷம் பண்ணி நம்ம மத் ஜனங்களெல்லாம் நம்மளை நினச்சிக்கலாம் நம்ம ரொம்ப உண்மை உள்ளவங்கன்னு, அது வெளிவேஷம். ஆனால் ஆண்டவர் வந்து உள்ளத்தை பார்க்குறாரு. வெளிவேஷம் நம்ம பண்ணோன்னா மாயக்காரரேன்னு டைரெக்டாக நம்மளை பார்த்து கேட்பார். அப்போ எப்போ நம்ம வந்து அந்த உண்மை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம கடவுளை நோக்கி நம்ம ஜபம் பண்றோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்ம கிட்ட வந்துருவாராம். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஸோ நீங்க ஆண்டவர்கிட்ட சேரும் போது உங்க மனசு ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட வரணும், அது உண்மையான ஒரு மனசோடு வரணும். இருமனம், ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும்னு சொல்லி ஒரு உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இருமனம் உள்ளவர்களே உங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்படி நம்ம உண்மையா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் அவரிடத்தில் நம்ம சேரும் போது அவரும் என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட வருவாரு, நம்முடைய ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் நம்ம பக்கத்துல வராரு. ஏசாயா 55:6 நம்ம எப்படி அவர் நம்ம சமீபத்துல வராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சோ நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பாக்கியம். என்னன்னு பார்த்தோம்னா இந்த அதிகாலை ஜபத்துல ஆண்டவரை நம்ம நோக்கி வருகிறது தான். ஏன்னா அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சோ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அப்படின்னா என்ன, அதிகாலை. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜபத்துல இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எல்லாரும் நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக வந்து ஆலயத்துக்கு போகிறவங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேங்க, ஞாயிற்றுக்கிழமையானா நான் ஆராதனைக்கு போகணும் போயிட்டு வரேன் அப்படின்னு. இன்னும் நடுவில் சில மிட் வீக் பைபிள் ஸ்டடி இல்லைனா வேத ஆராய்ச்சின்னு வைப்பாங்க, அதுக்கு போயிட்டு வரணுவாங்க. ஆனால் காலை ஜபம் கூட சில சமயம் போயிடலாம் 5 ஆனால் அதிகாலை ஜபம் 4 அப்படின்னா நான் இன்னைக்கு லாகின் பண்ணி பார்த்தா 3:30 மேனகாவும் வினோதனையும் வந்துட்டாங்க உள்ள. நான் நினைச்சேன் எப்படி இவங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் வேலையும் செஞ்சுட்டு அதிகாலையில் வந்து ஒரு உண்மையுள்ள ஒரு உள்ளம் இல்லைன்னா நம்மளால் வந்து அப்படி அதிகாலை ஜபத்தை வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். மற்றபடி எல்லாருமே இன்னைக்கு நம்ம திருச்சபையில் பார்த்தோன்னா அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த முன்னாடியே வந்து அந்த 4 நம்ம வர்றது கூட பார்த்தோம், அது வந்து ஒரு உண்மையுள்ள ஒரு உள்ளம் இல்லைன்னா நம்மளால் அந்த மாதிரி வரவே முடியாது. சும்மா நம்ம வந்து 4 வந்து யார் என்ன நம்மளை இது பண்ண போறாங்க அப்படின்னு கிடையாது, அந்த உண்மையான ஒரு உள்ளத்தோடு. அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் இந்த அதிகாலை வேளையில. அப்போ அவர் சமீபமா இருக்கிறாராம், அப்பதான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறாராம். இந்த நேரத்துல நம்ம எதை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் இந்த அதிகாலை வேளையில நம்ம எதை கேட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் ரொம்ப நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. அதை மாதிரி நெருக்கமாக நம்மளுக்கு எந்த நேரமும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம முதல் நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவரும் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு, அது ஸ்பெஷலாக இந்த அதிகாலை வேளையில் நம்ம 5 கூட பரவாயில்ல, 4 வர்றது வந்து ரொம்ப. அதனால தான் 5 கூட காலைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அப்போ என்ன பண்ணாங்க, அதிகாலை 4 வரணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஜபத்தை ஆரம்பித்து இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சமீபத்தில், நம்ம ஒவ்வொருத்தர் சமீபத்திலையும் ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உண்மையாய் நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். உபாகமத்துல கூட பாக்குறோம், கடவுள் போய் எங்கேயாச்சும் ஒரு மனுஷன் கிட்ட ரொம்ப சமீபமா வர முடியுமா அப்படின்னு, அவர் எங்கேயோ இருக்கிறார். நம்ம பாடுறோம்ல பாமாலையில, நீரோ உயர்ந்த வானத்தில் நாங்களோ தாழ்ந்த பூமியில். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நம்ம சமீபத்துல வருகிறார்னா நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால. நம்ம கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அதுவும் இந்த அதிகாலை வேளையில நம்ம கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்து நம்ம சமீபத்துல வராராம். இப்படி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காதான், எந்த கடவுளுமே இப்படியெல்லாம் வந்து சமீபத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம் உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அதுவும் உண்மையா நம்ம நோக்கி கூப்பிடும் போது, கேட்கவே வேண்டாம்
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இவ்வளோ கிட்ட கடவுள் நம்ம இவ்வளோ நெருக்கமாக வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ற மாதிரி வேற கடவுளை நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வசனத்துல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம நெருக்கத்துல தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். இப்படி வேற எந்த கடவுளுமே இப்படி பண்ணவே முடியாது. ஆண்டவரே இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அதனாலதான் அநேக சாட்சிகளை நம்ம கேட்குறோம், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுகிற சாட்சிகள் எல்லாம். ஏன்னா இப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம உண்மையாக கூப்பிடும் போது என்ன பண்றாரு, அவர் நம்முடைய சமீபத்தில் வருகிறாரு, வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதில் தருகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல யாருக்கு ரொம்ப ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க சில சமயம் ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணலாம், ஆனால் உள்ளம் நொறுக்கப்பட்டு உடைப்பட்டு அழுகையோடு இருக்கிறவங்க, இப்போ பெரிய கண்ணீர். இப்போ செந்திலம்மா அவனுடைய ரிலேட்டிவ் வள்ளி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க மகா கல்யாணம் ஆகி 2 மாதம்தான் ஆச்சு, கணவன் வந்து வீட்டில் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் பார்க்கும்போது எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்னு. அப்போ அவங்க ஏனோ தானோன்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஐயோ எப்படியாவது என் பொண்ணு வாழ்க்கை சரியாகணும், அந்த உண்மை அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபம் பண்றது. அது வந்து கஷ்டப்படுறவங்க தான் வந்து இன்னும் அதிகமாக உண்மையாக ஜபம் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மளுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க கஷ்டத்தை நம்மளுடைய சொந்த கஷ்டமா ஏத்துக்கிட்டு நம்ம ஜபம் பண்ணோம்னா நம்மளும் அதே மாதிரி உண்மையா நம்ம ஜபம் பண்ண முடியும். என் குடும்பத்துல இப்படி ஆச்சுன்னா அப்படின்னு நினைச்சு, என் மகா இல்லைனா என்னுடைய சகோதரி அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம ஜபம் பண்ணோம்னா நம்ம உள்ளத்திலிருந்து அந்த உண்மை வந்துடும், அந்த ஜபத்துல தானாகவே வந்துடும். அப்படிதான் நம்ம எல்லாரும் ஜபம் பண்றோம். அதனாலதான் அநேக சாட்சிகள் நமக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, நறுங்குண்ட ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம், இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கும்போது போலியாக அங்க ஜபம் பண்ண முடியவே முடியாது. எப்படியாவது எனக்கு பதில் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாதான் நம்ம ஜபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் வந்து சமீபமாயிருக்கிறாராம். ஸோ நம்மளுக்கு வந்து இருதயம் நொறுங்குண்டு இருக்கும்போது தான் ஜபம் பண்ணணும்னு கிடையாது, மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது கூட நம்முடைய இருதயம் அவர்களுக்காக நொறுக்கப்பட்டு ஒரு உண்மையாக நம்ம ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம சமீபத்தில் வந்து அவங்களுக்கும் விடுதலை தருவார். யோபுவை போல நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் வந்து விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து ஆண்டவர் நம்முடைய சமீபத்தில் வரணும்னா அதிகாலையில் அவரை நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வேற யாருக்குமே இல்லாத இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம், வேற யார எந்த ஜாதிக்கும் இப்படி கிட்ட வந்து ஆண்டவர் இப்படி பதில் கொடுக்குற மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். இருதயம் நொறுங்குண்டு நம்ம ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம சமீபத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த உண்மையாக நம்ம ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் வந்து நம்ம சமீபத்தில் வருவார். யாவருக்கும்ன்ட்டாங்க, அது யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மை இல்லாம ஜபம் பண்ணா என்ன ஆகும்? நம்ம நீதிமொழிகள் 15:29 வாசிக்கிறோம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமானின் ஜபத்தையோ கேட்கிறார். பாருங்க, நம்மளுடைய ஜபம் கேட்கப்படணும்னா ஆண்டவர் சமீபத்துல வந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறாரு. ஆனா துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். உள்ளத்துல உண்மை இல்லாம ஏனோ தானோன்னு ஜபம் பண்றோம், இல்லைனா ஒரு உண்மை இல்லாம ஜபம் பண்றோம் அப்படின்னா ஆண்டவர் சமீபமாக வரவே மாட்டார், ஆண்டவர் வெகு தூரமா போயிடுவார். ஆனால் நீதிமானின் ஜபத்தையோ கேட்கிறார். நான் ஒன்றும் பெரிய நீதிமான் இல்லைங்க, நம்ம எல்லாருமே பாவிகள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா உள்ளத்துல ஒரு உண்மையோடு நம்ம ஜபம் பண்ணாலே ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறார், நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த நாளிலே நம்ம வாசிக்க கேட்ட வசனம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் அப்படின்னு. இப்போ நம்ம வரப்போகிற அநேக ஜப குறிப்புகள் நம்மளுக்கு இருக்கு, அதுல ஒவ்வொரு ஜப குறிப்பும் நம்மளுடைய ஜப குறிப்புகளா இருக்கலாம், மற்றவங்களுடைய ஜப குறிப்புகளா இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் சிலர் வெளியில சொல்ல முடியாத சில ஜப குறிப்புகளா இருக்கலாம். ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் மற்றவங்களுடைய ஜப குறிப்புக்கும் கூட உண்மையாக நம்ம நொறுங்குண்டு ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம சமீபத்துல வருவாரு, நமக்கு பதில் தருவார், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சாட்சிகளாக அவர் மாற்றுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி எரேமியா 31:4 மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய்,
ஒருவேளை இவ்வளோ நாள் நம்ம ஏனோதானோன்னு ஒரு உண்மையில்லாத ஒரு ஜபம் பண்ணிட்டு சடங்காச்சாரமாக சம்பிரதாயமாக இருந்து இல்லைனா வேத பாரகர் பரிசேரை போல வெளிவேஷத்துக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய உள்ளத்தில் எனக்கு ஒரு உண்மையை தாரும்னு சொல்லி அந்த உண்மையுள்ள உள்ளத்தோடு ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மீண்டும் நம்மை கட்டி எழுப்புவார், நம்மை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.